குக்கத் கோமாளி புகழ் ரீசண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஹாப்பி பர்த்டே பார்ட்னர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படின்னு ஒருத்தாங்களை டேக் பண்ணி ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. ஸோ அந்த போஸ்ட்ல பார்ட்னர் லவ் அப்படிங்கிறத பார்த்தவொடனே ஓகே சொல்லுங்க, இவங்க தான் உங்க லைஃப் பார்ட்னரா ஃபியூச்சர் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சந்தேகத்தில் இருந்தாங்க. அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற விதமா கீழே புகழோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா மைனா அவர்களோட கணவரான யோகி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், புகழே ஒரு வழியா ரிவீல் பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அவரு அபிஷியலா சொல்லிட்டாரு. சோ அந்த ஒரு போஸ்டை புடிச்சிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும் தானே, இவ்வளவு நாள் மறைச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, புகழோட வருங்கால மனைவி இவங்க தான், இவங்க பேரு ரியா அப்படிங்கிறது. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க பைக் ரைடு போன அந்த வீடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்க, அந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு, ஒரு டவுட்டும் கிரியேட் பண்ணுச்சு. சோ அந்த டவுட்டை கிரியேட் பண்ற மாதிரி இப்ப மைனாவோட கணவர் இவர் மட்டும் இல்லாம சிவாங்கி, பவித்ரா எல்லாருமே அவங்கவுங்களோட வாழ்த்துக்களை ஹாப்பி பர்த்டே தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுல இருந்து ஓகே நீங்க எல்லாம் பண்றீங்க அப்ப கன்ஃபார்மா தான் இருக்கு, உங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புகழோட பர்த்டே ஃபங்க்ஷன்லயும் அவங்க இருந்திருக்காங்க. சோ அந்த வீடியோவும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா அதுல ஒரு கிளிப்பிங் வந்து அவர் ஹக் பண்ணுவாரு. சோ அந்த இதை வந்து இப்போ எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க அபிஷியலான இந்த நியூஸ பத்தியும் இவங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் தி பெல் ஐகான். அண்ணா வேலன் திரைப்படத்தை வந்து உங்களோட நாங்களும் உங்களோட உட்காந்து நாங்களும் பார்த்தோன்னே, படம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எப்படி, நீங்க என்ன சொல்லுங்க? படம் சூப்பராக இருந்துச்சு, ஜாலியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்துச்சு. அண்ட் சூரியன் என்ட்ரிக்கு அப்புறம் படம் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா முகின் வந்து டெபியூ ஆகிறார். ஆமாம், ஆக்சுவலி முகினோட டெபியூ ஃபிலிம் மாதிரியே தெரில, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஃபைட்லாம் பார்த்தா பயங்கர மாசிற மாதிரி இருக்காப்புல, ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பிராங்க் ஸ்டார் ராகுல் அண்ணா, அவர் கவுண்டரு, அவர் இதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இப்போ கேட்டுச்சா, இப்போ கேட்டுச்சா, அந்த கவுண்டர் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன். பயங்கரமா என்ஜாய். நான் உங்களை பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்காம போக முடியாதனால குக்கு கோமாளி சீசன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தெரியாது, ப்ரோமோலாம் போட்டாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. தெரியாது, எப்படி தான் சொல்ல சொன்னாங்களா வெளியில? எனக்கு தெரியாது. கண்டிப்பாக குக்கு வித் கோமாளி ஷோ நீங்கள்லாம் எவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டிவியில் நீங்களாம் பார்க்கும்போது நானும் பார்ப்பேன். கோமாளியில் ஒருத்தர் குறையிற மாதிரி தெரியுது, ப்ரோமோ ஷூட்டுக்கு குறைஞ்சாரா இல்லை ஷோலேயே வந்து இல்லையா? அப்பப்போ நடுவில் நடுவில் எல்லாரும் வந்து வந்து போவாங்க, வந்து வந்து போவாங்க, அதெல்லாம் வந்து வந்து போவாங்க. ஆந்தாங்க இப்போ போயிட்டுருக்கு, தேஸ் லைக் ஒரு ரெண்டு படம் ஒர்க் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மேலே இருக்கவங்க பார்த்து தான் பண்ணுன்னே குடிசீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன்.